வேதத்தின் பூர்ணஸ்வரூபனே குருவாகி வந்த சிவனே உருவாகி நின்ற பேருளியே என்னை நான் பாப் தாதாவின் முன்னால் பார்க்கின்றேன். பிரம்மா பாபாவின் ஃபரிஷ்தா ஸ்வரூபம், நிராகார ஒளிப்புள்ளியான ஷிவ்பாபா. பாப் தாதா என்னை இனிமையான ஆழமான திருஷ்டியின் மூலம் வரவேற்கின்றார். பாபாவுடைய திருஷ்டி என்னை இந்த உடலிலிருந்து விடுவித்து சூக்ஷ்ம உலகத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறது. மேலும் அதற்கும் மேலிருக்கும் என்னுடைய வீட்டிற்கு, ஆத்ம உலகத்திற்கு அழைத்து செல்கிறது. ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவின் அன்பில் தொலைந்து போகின்றேன். நான் பாபாவோடு இருக்கின்றேன். இந்த விலைமதிப்பற்ற அனுபவத்தின் ஒவ்வொரு நொடியையும் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அன்பு கடலில் மூழ்கி இருக்கின்றேன். பாபா மற்றும் நான் இதுதான் என் உலகம். எனக்கு வேறு யாரும் தேவையில்லை, வேறு எதுவும் தேவையில்லை. பாபா எனது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். பாபாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் நிறைத்து கொண்டு மீண்டும் நான் மற்றும் பாப் தாதா இருவரும் சூக்ஷ்ம வதனத்திற்கு வருகின்றோம். நாங்கள் இருவரும் எண்ணத்தின் சக்தியால் இணைந்து இருக்கின்றோம். கம்பைண்டாக இருக்கின்றோம். எனது மனம் புத்தி தூய்மையாக இருக்கின்றன. எனது எண்ணங்கள் பாபாவை சென்றடைகின்றன. என்னால் பாபாவின் சைகைகளை புரிந்து கொள்ள முடிகின்றது. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தாய், இது உனது புதிய வாழ்க்கை, புதிய தொடக்கம், புதிய பிறவி.
பாபா எனக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார். எனக்குள் அளவு கடந்த ஆனந்தம் நிரம்புகின்றது. பாபா தனிப்பட்டவர். அவருக்கென்று உடல் இல்லை, ஒளிப்புள்ளி. நானும் அவரை போல் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். எனது இந்த புதிய பிறவியின் உணர்வில் என்னை நான் பார்க்கின்றேன். பாப் தாதா என்னை எவ்வாறு பார்க்கின்றாரோ அதே போன்று நானும் என்னை பார்க்கின்றேன். என்னை சிரேஷ்டமான உயர்ந்த பிராமண குழந்தையாக பாபா பார்க்கின்றார். என் மீது பாபாவிற்கு அளவற்ற நம்பிக்கை இருக்கின்றது. அவருடைய நம்பிக்கையாலும் அவரிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கும் சக்திகளினாலும் நான் உண்மையில் யார் என்பதை உணர்கின்றேன். நான் பாபாவின் சிரேஷ்டமான குழந்தை. பாபா என்னை குஷியால் நிறைத்துக் கொண்டிருக்கின்றான். நான் அறிந்திருக்கின்றேன், உறுதிதான் வெற்றியின் ஆதாரம். நான் உறுதியான எண்ணத்தில் நிலைத்திருக்கின்றேன். எனக்கு பாபாவின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. பாபாவிற்கு என் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. பாபா எனது சென்ற கல்பத்தின் வெற்றியை நினைவுபடுத்துகின்றார். நான் அதை மறந்திருந்தேன். என் மீது பாபா எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கின்றார் அதை பார்க்கும் பொழுது எனக்கும் என்னுடைய சென்ற கல்பத்தின் வெற்றியின் நினைவு ஏற்படுகின்றது. எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. இந்த நினைவு எனக்கு உறுதியை அளிக்கிறது. இதை இப்பொழுதே மீண்டும் செய்ய வேண்டும். இந்த உறுதியோடு நான் எனக்குள் ஆழமாக செல்கின்றேன். நான் உணர்கின்றேன், பல சமயங்களில் நான் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருந்திருக்கின்றேன். ஆனாலும் என் மீது
பாபாவின் நம்பிக்கை அளவற்றதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த நொடி நான் பாபாவிற்கு உறுதியளிக்கின்றேன். பாபா எப்பொழுதும் என் கவனம் உங்கள் மீது இருக்கும். உங்கள் பார்வை என் மீது இருக்கும். இந்த அன்பின் ஆழமான அனுபவத்தில் மூழ்கியிருக்கின்றேன். பாதுகாப்பாக உணர்கின்றேன். எந்த ஒரு பலவீனத்தின் கதவுகளையும் நான் திறப்பதில்லை. பாபாவின் பார்வையில் நான் மூழ்கி போகின்றேன். ஆத்மாவாகிய நான் ஒளிப்புள்ளி பாபாவின் கண்களில் அமர்கின்றேன். இங்கு நான் பாதுகாப்பாக உணர்கின்றேன். நான் பாபாவிற்கு உறுதி அளிக்கின்றேன். பாபா என்னை என்னவாக பார்க்க விரும்புகிறாரோ அவ்வாறு நான் ஆகியே தீருவேன். இதுதான் பாபாவிற்கு நான் கொடுக்கும் பரிசு. பாபா எனக்காக அளவற்ற பொக்கிஷங்களை கொடுத்திருக்கின்றார். பல பிறவிகளுக்காக இதற்கு மாறாக நான் பாபாவிற்கு என்ன கொடுக்கப் போகின்றேன்? பாபா என்னவாக என்னை பார்க்க விரும்புகிறாரோ அதை போல் நான் ஆகி காட்டுவேன். இதுதான் என் இதயத்தின் ஆழமான விருப்பம். பாப் தாதா என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவரது துணைவனாக இருப்பதற்காக எனக்கு உறுதியும் அளித்திருக்கிறார். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றார். ஓ சாந்தி, ஓ சாந்தி, ஓ சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். யோகதானம்